உடலுக்கு கிடையாது. உடல் மக்கி போனாலும் சரி, மீன்களுடைய வயிற்றுக்குள் போனாலும் சரி, எரிந்து சாம்பலானாலும் சரி, மண்ணோடு மண்ணாகானாலும் சரி, அதை பற்றி கவலை கிடையாது. கபருடைய வேதனை, பருதகுடைய வேதனை என்பது ரூஹுக்கு, ரூஹுக்கு அங்கு வேதனை செய்யப்படும், அல்லது ரூஹுக்கு அங்கு இன்பங்கள் கொடுக்கப்படும். நாளை மறுமையிலே ஆலமுல் ஆகிராவிலே சொர்க்கத்திலே செல்லக்கூடியவர்கள் உடலாலும் உயிராலும் இன்பத்தை அனுபவிப்பார்கள். இந்த உலகத்திலே உடலுக்கு மட்டும்தான் இன்பம், கபரிலே உயிருக்கு மட்டும்தான் இன்பம். சொர்க்கத்திலே செல்லக்கூடியவர்களுக்கு உடலும் உயிரும் சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கும், சுகத்தை அனுபவிக்கும். அதுபோன்று பாவிகள் நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்திலே தண்டனை அனுபவிக்கும் போது அவர்களுடைய உடலுக்கும் வேதனை ஏற்படும், அதே சமயத்திலே அவர்களுடைய உயிருக்கும் வேதனை ஏற்படும். எனவேதான் மறுமையுடைய இன்பம் உயர்ந்த இன்பம் என்பதாக, மறுமையுடைய இன்பம் சிறந்த இன்பம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதுபோன்றுதான் மறுமையுடைய தண்டனை தான் உண்மையான தண்டனை, மறுமையுடைய வேதனை தான் பயங்கரமான வேதனை. காரணம் என்ன? அதனால் ஏற்படக்கூடிய வேதனையை உடலும் அனுபவிக்கும், உயிரும் அனுபவிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகள் எப்படியெல்லாம் தங்களுடைய கவலைகளை, சங்கடங்களை வெளிப்படுத்துவார்கள் என்பதாக குர்ஆனுடைய பல இடங்களிலே சொல்லுகின்றான். அது ஒன்று சூரா யூனுஸ்னுடைய 54வது வசனம். வஸர்ரு நதாமத லம்மா ரஹுல் அஸாப் وقضي بينهم بالقسط وهم لا يظلمون. கவலையே கைசேதமே என்று அலறுவார்கள் எப்போது அவர்கள் வேதனையை பார்த்து கொள்வார்கள். அல்லாஹு அக்பர். வேதனையை பார்த்த உடனேயே தங்களுடைய கவலைகளை, கைசேதங்களை அவர்கள் அலறுகளாக, சப்தங்களாக வெளிப்படுத்துவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நரக நெருப்பு அவர்களை தூரத்திலிருந்தே பார்த்து கொண்டால், அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த நரக நெருப்பானது துடிக்கும், பயங்கரமான சப்தங்களை அந்த நரக நெருப்பு வெளிப்படுத்தும். எனக்குரியவர்களை என்னிடத்திலே தள்ளு என்பதாக. இந்த பாவிகள் நரகத்திலே தள்ளு, நரகத்திலே விழுவதற்கு மறுப்பார்கள், நரகத்தை நோக்கி செல்லுவதற்கு மறுப்பார்கள், நரகம் அவர்களை என் பக்கம் வாருங்கள் என்பதாக அழைத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறார், எப்படி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் கொதிக்குமோ அதுபோன்று அந்த நரக நெருப்பு பாவிகளை பார்த்து கோபத்தால் கொதிக்கும் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அழைக்கும், அவர்களை பெயர் கூறி அழைக்கும், அவர்களுடைய குற்றங்களை கூறி அழைக்கும். இந்த பாவிகள் உள்ளே செல்வதற்கு மறுப்பார்கள், நரகம் அங்கிருந்து அழைக்கும். மலக்குமார்கள் இறுதியாக என்ன செய்வார்கள்? அவர்களை அடித்து அந்த நரகத்திலே தள்ளுவார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான் சூரா அல் இன்ஷிகாக்குடைய 10வது 12வது வசனம், வஅம்மா மன் ஊசிய கிதாபஹு வரா ظஹ்ரிஹி ஃபஸௌஃப யத்ஊ ஸுபூரா வயஸ்லா ஸஈரா. யாருடைய செயலேடுகள், யாருடைய அமல்கள் எழுதப்பட்ட புத்தகம் அவருடைய இடது பக்கத்திலே கொடுக்கப்பட்டதோ, முதுகுக்கு பிறமாக பின்பக்கமாக அவருடைய இடது கை, அவருடைய கைகள் கட்டப்பட்டுவிடும், இடது கையிலே அவருக்கு கொடுக்கப்படும். இதே தான் அல்லாஹு தஆலா சில இடங்களிலே இடது கையிலே கொடுக்கப்படுபவர்கள் என்றும் சொல்லுகின்றான், முதுகுக்கு பின்புறம் கொடுக்கப்படுபவர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றான். யாருடைய செயலேடுகள் முதுகுக்கு பின்புறமாக கொடுக்கப்பட்டதோ அவன் நாசமே நாசமே என்பதாக அழைப்பான். அல்லாஹ் மலக்குகளுக்கு சொல்வான், இவனை நரகத்திலே தள்ளுங்கள். அதுவும் எப்படி தள்ள வேண்டும்? இதா உல்கு மின்ஹா மக்கானன் வையக்கன் முகர்ரனீன் தஉ ஹுனாலிக சுபூரா லா தத்உல் யௌம சுபூரன் வாஹிதா வதுஉ சுபூரன் கசீரா. சூரத்துல் ஃபுர்கானுடைய 13-14வது வசனம். பாவிகள் அவர்களுடைய உடல்களை விகாரமாக ஆக்கப்பட்டு, அவர்கள் விலங்குகளால் சங்கிலிகளால் கட்டப்பட்டு நரக நெருப்பிலே தள்ளப்படுவார்கள். நரக நெருப்பினுடைய வேதனைகளில் ஒன்றை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான், மக்கானன் பையக்கன். நரகம் என்பது மிக விசாலமான ஒரு பெரிய படுகொழியாக இருந்தாலும் அவர்களுடைய வேதனையை அனுபவிப்பதற்காக, எப்படி ஒரு குறுகிய சிறிய இடத்தில் ஒரு மொத்தமான ஒரு மனிதரை உள்ளே நுழையுங்கள் என்று சொன்னால், கதவு மிக சிறிய கதவாக இருக்கிற அளவு, அதிலே இடுக்குகளிலே உள்ளே ஒருவரை நுழைப்பதற்காக சிரமப்படுத்தினால் எப்படி அவர் வேதனைப்படுவாரோ, அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்த தங்குமிடத்தை நரக நெருப்பிலே நெருக்கடியாக ஆக்கிவிடுவான். அந்த நெருக்கடியான இடத்திலே மலக்குகள் அவனை தள்ளுவார்கள். இதா உல்கு மினா மக்கானன் மையக்கன். இவ்வளவு பெரிய விகாரமான தோற்றமுடைய அந்த மனிதரை நெருக்கடியான இந்த இடத்திலே வைத்து தள்ளப்படும். கர்ரனீன், விலங்கிடப்பட்டவர்களாக, சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக. அல்லாஹ் அக்பர். ஏற்கனவே நரக நெருப்புடைய வேதனை, கொதிக்க வைக்கப்பட்ட சூடு காட்டப்பட்ட சங்கிலிகளுடைய வேதனை, இந்த வேதனைக்கு மேல் தங்குவதற்கும் அங்கு விசாலமான இடமில்லை, சிறிய
இடத்திலே தன்னுடைய உடலை விட மிக குறுகிய இடத்திலே மலக்குகள் பிடித்து தள்ளுகின்றார்கள். உள்ளே நுழை, உள்ளே நுழை என்பதாக அந்த மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? தங்களை தாங்களே சபித்துக் கொள்வார்கள், தங்களை தாங்களே பழித்துக் கொள்வார்கள். நாசமே நாசமே, அழிவே அழிவே என்பதாக. அப்பொழுது மலக்குகள் சொல்வார்கள், ஏன் நாசமே நாசமே என்று ஒரு நாசத்தை அழைக்கின்றீர்கள்? நாசங்களே, சாவுகளே, அழிவுகளே என்று பல அழிவுகளை நீங்கள் அழையுங்கள். ஒரு நாசத்தை அழைக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு விதமான வேதனையா? இதுதான் வேதனையுடைய வேதனையினுடைய ஆரம்பம். பல அழிவுகளை நீங்கள் இன்னும் அழைக்க வேண்டி இருக்கும் என்பதாக சொல்லி மலக்குகளை அவர்களை சபிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திருடைய 37வது வசனத்தில் இப்படி சொல்லுகின்றான், நரகவாதிகள் கதறுவார்கள், கத்துவார்கள். எப்படி சொல்வார்கள் மலக்குகளிடத்திலே? அஹ்ரிஜ்னா, எங்களை வெளியே அனுப்புங்கள், எங்களை வெளியே அனுப்புங்கள். நாமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நாமல், நாங்கள் செய்து வந்த அமல்களை எல்லாம் விட்டு விடுகிறோம். பொய் பேசியதை விட்டு விடுகிறோம், புறம் பேசியதை விட்டு விடுகிறோம், மார்க்கத்திற்கு மாற்றமாக நடந்ததை விட்டு விடுகிறோம், வட்டி வாங்கியதை விட்டு விடுகிறோம், மோசடி செய்ததை விட்டு விடுகிறோம், புறம் பேசி எல்லா குற்றங்களையும் சொல்லி இதையெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாமல் சாலிஹன், நல்ல காரியங்களை மட்டுமே நாங்கள் செய்து வருவோம், எங்களை வெளியே அனுப்புங்கள் என்பதாக கவலைப்படுவார்கள். மலக்குகளிடத்திலே கெஞ்சு கெஞ்சு வார்க்கை கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் சொல்கிறான், எப்படியெல்லாம் அவர்கள் கதறுவார்கள் என்பதாக. வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅக்கிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். மலக்குகள் கேட்பார்கள், என்ன உங்களுக்கு புத்தகம் வரவில்லையா? இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு தூதர் வரவில்லையா? அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஏதாவது அவர்களுடைய உபதேசங்களை கேட்டிருந்தால், அந்த உபதேசங்களை நாங்கள் யோசித்து சிந்தித்திருந்தால், இந்த நரக நெருப்பிலே நாங்கள் வேதனை அனுபவித்திருக்க வேண்டிய இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோமே. அல்லாஹ் அக்பர். பாவிகள் இன்னும் கவலைப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள், சூரா காஃபிருடைய 11வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், قالوا ربنا أمت سنتين وأحييت سنتين فاعترفنا بذنوبنا فهل إلى خروج من سبيل. பாவிகள் சொல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே ரப்பனா, எங்களுடைய இறைவனே என்பதாக. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவை இறைவன் என்று அவர்கள் அழைக்கிறார்கள், ஆனால் அல்லாஹுவை வணங்கவில்லை, அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், எங்களது இறைவனே, எங்களுக்கு இரண்டு மௌத்தை கொடுத்தாய், எங்களுக்கு இரண்டு மௌத்தை கொடுத்தாய். ஒரு மௌத்து என்ன? இந்த உலகத்திலே படைக்கப்படுவதற்கு முன்பிருந்த வாழ்க்கை, அது ஒரு மௌத்து. இரண்டாவது, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதற்கு பிறகு கடைசியாக உயிர் பிரிந்த சமயத்தில் ஏற்பட்ட மௌத். இந்த ரெண்டு மௌத்தை நீ எங்களுக்கு கொடுத்தாய். வஹியை தஸ்னத்தை, ரெண்டு முறை எங்களை நீ உயிர் கொடுத்தாய். ஒன்று இந்த உலகத்திலே உயிர் வாழ வைத்தது, இரண்டாவது மரணத்திற்கு பிறகு மஹ்ஷரிலே உயிர் கொடுப்பது. இந்த ரெண்டு மௌத்துகளை இறைவா எங்களுக்கு கொடுத்தாய், இரண்டு ஹயாத்தையும் எங்களுக்கு கொடுத்தாய். ஃபஅத்ரஃப்னா பிதுனூபினா, எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே இருக்கும் பொழுது தவறுகள் செய்யாதீர்கள், பாவங்கள் செய்யாதீர்கள், அடிச்சாட்டையும் செய்யாதீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யாதீர்கள் என்று கூறினார். நாளை மறுமையிலே வந்து சொல்வார்கள், ஃபஅத்ரஃப்னா பிதுனூபினா, யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களுக்கு ஏதாவது தப்பித்து செல்வதற்கு, வெளியே செல்வதற்கு வழி ஏதாவது இருக்குமா என்று அல்லாஹ் சூரா அல்-முமினூன் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், காலூ ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வதுனா வ குன்னா கௌமன் தாலீன் ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபஇன் உத்னா ஃபஇன்னா ظாலிமூன் கால் அக்ஸு ஃபீஹா வலா துக்கல்லிமூன். பாவிகள் எப்படியெல்லாம் நாளை மறுமையில் அந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்வார்கள் பாருங்கள். இந்த வசனத்திலே சூரத்துல் முஃமினூனிலே குறிப்பிடுகின்றார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பேசுவார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவா, நாங்கள் தான் எங்களுக்கு அநீதி வைத்துக் கொண்டோம், எங்களுடைய கெட்ட செயல்கள் மிகுந்த காரணத்தால் நாங்கள் நரகத்திலே தள்ளப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவிற்கு தன்னுடைய நீதத்தை, தன்னுடைய பரிசுத்த தன்மையில் நிலைநாட்டுவான் என்று சொன்னால், எந்த ஒரு மனிதனையும் நரகத்திலே தள்ளுவதற்கு முன்பதாக அவனுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் உணர வைப்பான், இந்த நரகத்திற்கு தான் தகுதியானவன் என்பதாக. அல்லாஹ், இந்த நரகத்திற்கு நான் தகுதியானவன், என்னுடைய குற்றங்களின் காரணமாகத்தான், என்னுடைய பாவங்களின் காரணமாகத்தான் இந்த நரகத்திலே நான் தள்ளப்படுகின்றேன், என்னுடைய இறைவன் எனக்கு அநீதி இழைக்கவில்லை என்பதை அவன் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்ள வைத்து, மனப்பூர்வமாக அவன் ஏற்றுக்கொண்டு அவன் நரக நெருப்பிலே தள்ளப்படுவான். இது போன்று சொர்க்கத்திலே யார்
நுழைவிக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை